வீட்டுக்கு வாயா, உன்ன பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? கருணா. அதான் எங்க அக்கா விடல. ஆலிஸ் மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திரம் கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள் தான். அமைக்கிறேன் நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கழியிறது? அது வரைக்கும் நான் உட்கார்ந்திருந்தா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவாங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்த. அதை வைத்த குடியிருந்த போக. ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுட்டு வா. என்ன இது, சைக்கிளுக்கு காத்து அடிக்குது. ஐயையோ என்னடா இது, முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப நாலஞ்சு மிளகா போட்டிருக்கேன், வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பாத்துட்டியே. நான் என்ன குலபலி என் மேல போட போட்டிருக்க? செவந்தியே, செவந்தியா? ஏய், மூஞ்சி இங்க இருக்குடா. மூஞ்சி ரெண்டு மூஞ்சியா இருக்கும். செவந்தியே, 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 செவந்தியமா? அட, என்ன போச்சுத? விரல எடுத்துரு. ஐயோ, விரல வை வை வை. தம்பி, ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி? நீ விரல வச்சத உடனே நின்று போச்சுத. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியரே, வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன, பொழைச்சா என்ன? பசிக்குது மகா, ஒரு ஒரு ரூபா கொடு. இந்தாங்கடா ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணா பண்ணு, இந்த இத தின்னு. என்ன மச்சான், பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க. மீன திங்க மாட்டானுங்களா? போகடா. மகா, மகா, டேய் வாய மூடுற, அண்டா ரேஞ்சுக்கு துறக்குறான். மகா, வேற மீன் இருக்கா? இருக்கு. உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? ஏய், நீ சும்மா நிறுத்தியா? ஒரு மீன் 50 ரூபா. மகா, உன் கையினால குடுத்தினா 60 ரூபா கொடுப்பேன். ரெண்டு மீன் கொடு மகா. மகா, ஆஹா, மகா, ஆஹா, இந்த வேற மீன் உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்த செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு குடுத்தீன்னா, உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவ. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா, அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னன்னு, நமக்குள்ள என்னவா, இவ என்ன தூயினோடா? மகா, நீ நல்லா உரைச்சி கழுவி போடு மகா. ஐயோ, டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன், அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னால் சரி, உன்ன மீன் தின்னால் சரி, போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கற எப்படி? ஆமா, இல்லனா தினம் லட்சம் ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டுருவியாக்கோ. சும்மா ரெடி ஏட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? அட, வேணான்னு சொல்லாதமா. மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. சரி, நவட்டுமா? என்னங்க, கடைசவிய தம்பி கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கு. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. நான் எங்க சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன். இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையே. என்னத்தோட விளக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாய திறந்த,
அதுக்குள்ள உங்க அக்கா கோழி வச்சாமிக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க இருந்து முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏண்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெருத்திருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்தணுங்களா? என்ன நாங்க பூவிக்கிறோமே? நான் ஏன் பூசுறவன்? ரெண்டு மெரிச்சாய் போச்சு விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க, தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலே உருட்டி விட்டுதான் நான் ஏறுவேன். உக்கா பக்கத்துல நிக்கிறா, என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரங்கால கத்துற மாதிரி கத்துற. போறாய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா, பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுனா என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ் வச்சுக்கோங்க. இவ சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபா கொடுங்க. மூணு அண்டாவுக்கு? ஐயோ மூணு அண்டாவா? அப்ப 75 ரூபா கொடுங்க. பாத்தீங்களாமா நான் சேர்ந்த ராசிய? வியாபார ராசிடா. சரி மூணு அண்டாவுக்கு பூசுறனே கிடைச்சும் கிடையாது. கிடைச்சும்னா அதான் தள்ளுபடி. ஏண்டா நான் என்ன கதர் கடையா வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசுர் கொடுப்பாங்களே. கொசுரா? ஓ, இந்த மலைய கடையில மொத்தமா ஜாமா வாங்கினா கடைசியில் கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே. எச்சிக்கலாம் நாயிடா. யார சொல்ற? இந்த நாய் சொன்னங்க. நான் உங்களை செல்லுவேனா? நீங்க அழகு சுந்தரமாச்சு. ஏங்க மூணு அண்டா பூசுறீங்க? ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வர. டேய் வடச்சடி தெரியா அடுப்பதவை. ஊதுரா. இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. என்னையா அது குண்டா அண்டாங்க? முதல்ல இத பூசு, இத வர. இந்தா இத பூசு. அண்டாங்க இந்த இருக்குல்ல அண்டா. இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய. அண்டாவா அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம்? அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். இஷ்டம். இதுல நக்கல் வேறையா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாய, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியுண்டா, உன் குடும்பத்தில இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டா தான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, அதுவும் எம்பூசிட்ட பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க, அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சுட்டா. டேய், என்ன என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டியா? இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சி ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைக்கிறேன். காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய்கண்டா விடவே விடாது, ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை உன் சமாதியில வந்து பூசுறேன். போடா.